இன்னைக்கு வந்து நம்ம புளிக்குழம்பு வைக்க போறோம். புளிக்குழம்பு வைக்க போறோம், பிளாக்கொட்டை முருங்கைக்காய் எல்லாம் போட்டு புளிக்குழம்பு வைக்க போறோம். நீங்க எல்லாம் பிளாக்கொட்டையை வந்து என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சுட்டு சாப்பிடுவீங்களா, இந்த மாதிரி வேச்சு சாப்பிடுவீங்களா, இல்ல குழம்புல போட்டு சாப்பிடுவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க. பாப்பா புளிக்குழம்பு பிடிக்குமாமா உனக்கு? இப்போதைக்கு இதுதான் என்னால பிக்க முடிஞ்சு. இதை போய் வெளியே உட்காந்து சாப்பிடு, அப்புறமே எல்லாம் பிரிச்சுதான். சரி ஓகே. அதுக்கு வந்து சட்டியை வந்து காய வச்சுட்டேன், அடுப்பை பத்த வச்சுட்டேன். இது கூட வந்து நல்லெண்ணெய் எடுத்து இங்கே வச்சு நல்லெண்ணெயில் சமைச்சா நல்லா இருக்கும். வத்த குழம்பு புளிக்குழம்புலாம் நல்லெண்ணெயில் சமைச்சிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வெந்தயமும் ஜீரகமும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணதை போட்டுக்கலாம். யாருக்கெல்லாம் புளிக்குழம்பு பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. புளிக்குழம்புனா எந்த குழம்பு வச்சா பிடிக்கும், என்னென்ன காய்கறி போட்டு வச்சா பிடிக்கும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப வெங்காயம் வந்து வதங்கிடுச்சேன், நல்லா ஒரு 3-4 பூண்டு பல்ல எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன். அதை போட்டு நல்லா செஞ்சு விட்டுருலாம். இது கூட வந்து ஒரு தக்காளி பழத்தை அரிஞ்சு வச்சிருக்கேன், அதை வச்சிடலாம். இது கூட வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன். அப்புறமேட்டு குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு 10 ரூபா பாக்கெட் அப்படியே சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம புளி கரைச்சி வச்சுக்கலாம். வடகம் இது போடலையா? வடகம் இது காலி ஆயிடுச்சு. வடகம் கூட தாளிப்பு வடகம், கறி வடகம்னு கேட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் அதெல்லாம் கிடைக்கும், அதை கூட வாங்கிக்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு எடுத்த புளியை வந்து நல்லா கரைச்சி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பிளாக்கட்டையும் முருங்கைக்காயும் இங்கே இருக்கு. அவ்வளோதான், புளி குழம்பு ரெடி. ஆமாம், கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இது போட்டால் அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மதுரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.